ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குளோபல் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை ரவை கஜடா தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, இப்போது நம்ம கோதுமை கஜடாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு வெள்ளை ரவை வறுக்கலைனாலும் பரவாயில்ல, அதே போல் அரை கப்பு சர்க்கரை, நாலு ஏலக்காய், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ரெண்டு பிஞ்ச் சமையல் சோடா, ஒரு முட்டை, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம இந்த அரை கப்பு சர்க்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம அரை கப்பு சர்க்கரையை வந்து பொடிச்சாச்சு. இப்போ இதை வந்து முட்டையில் போட்டு நல்லா நம்ம அதை கரையிற வரைக்கும் அடிச்சுக்கணும். முட்டையும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்க வேண்டியது தான். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த முட்டையும் சர்க்கரையிலையுமே இது கலங்கட்டும். பத்தாத சமயத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். கோதுமை மாவோட அரை கப் ரவையும் சேர்த்துட்டு இனி நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன் பிஞ்சு சால்ட்டு, ரெண்டு பிஞ்சு சமையல் சோடாவும் கலந்துட்டு நல்லா கலக்கணும் எல்லாத்துலேயும். முட்டை ஏன் போடுறோம்னா, நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் கலராகவும் வரும், உள்ளே சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் போடுறது. இப்போ இது கூட நம்ம தண்ணி கலந்து நம்ம மாவு கலக்கிக்கலாம். வந்து நம்ம மாவு, ரவை, சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கிறோம். ரவை வந்து நல்லா ஊறி வரணுங்கிறக்காக நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற விடணும் அதை நல்லா மாவை. நம்ம ஊற வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறி எவ்வளோ கெட்டியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பிசைஞ்சு நம்ம கஜடா போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியை வந்து கையை தொட்டு நனைச்சிட்டு கொஞ்சம் லேசாக இப்படி உருட்டின மாதிரி வச்சு இப்படி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கஜடா வந்து நல்லா வெடித்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லா வெடித்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒன்று வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம கஜடா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இனி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கஜடா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.